ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த வீடியோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோல்டு ஃபிஷ்ஷை எப்படி ப்ரீடிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோல்டு ஃபிஷ்ஷை ப்ரீடிங் பண்ணுற அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஃபிஷ் ஈஸியாக ரெண்டு மெத்தடில் பண்ணிடலாம். எப்படின்னா, கோல்டு ஃபிஷ்ஷோட செவிலில் ஒயிட் கலரில் புள்ளி புள்ளியாக இருக்கும். நான் வந்து இந்த கிளிப்பில் காட்டுற பாருங்கள். இது வந்து மேல் கோல்டு ஃபிஷ். ஃபீமேல் கோல்டு ஃபிஷ்க்கு இந்த ஒயிட் கலர் டாட் இருக்காது. இதை வச்சு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் ஈஸியான கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி. அது மட்டும் இல்லாமல் கோல்டு ஃபிஷ்ஷோட வயிறு வந்து கொஞ்சம் பல்ஜாகி இருக்கும், கொஞ்சம் பெருசாக பலூன் மாதிரி ஊதி இருக்கும். ஆனால் மேலுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, மேலுக்குமே கொஞ்சம் பல்ஜாக தான் இருக்கும். ஆனால் ஃபீமேலை கம்பேர் பண்ணும்போது மேலுக்கு வந்து அந்த வயிறு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த ஈஸியான மெத்தடை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சில பேர் எப்படின்னா அந்த ஃபின்னை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமானது தான். இதுதான் ஈஸியான மெத்தடு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கோல்டு ஃபிஷ்ஷும் பார்க்கும்போது மேல் கோல்டு ஃபிஷ் வந்து ஃபீமேல் கோல்டு ஃபிஷ்ஷாக சேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை வச்சுமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கோல்டு ஃபிஷ்ஷை ப்ரீடிங் பண்ணுறதுக்கு என்னால் ப்ரீடிங் பண்ணுறத விஷுவலாக காட்ட முடியாது. அதனால் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் அதை பற்றி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரீடிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் குவாலிட்டியை நல்லா சூப்பராக ப்யூராக வச்சுக்கணும். வாட்டர் வந்து நல்லா ப்யூர் வாட்டராக இருந்தால் மட்டுமே கோல்டு ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பண்ண முடியும். நீங்கள் வந்து வாட்டரில் ஏதாவது அழுக்கு இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கலந்துருந்தாலோ கோல்டு ஃபிஷ் வந்து ப்ரீடிங் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு 4 அடிக்கு மேலே பெரிய தொட்டி தான் நீங்கள் கோல்டு ஃபிஷ்க்கு கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் கோல்டு ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரீயாக ஸ்விம் பண்ணும். அது அப்போ தான் ஈஸியாக ப்ரீடிங் ஆகும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் கிளாஸ் டேங்கில் ப்ரீடிங் பண்ணுறத தவிர்த்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிளாஸ் டேங்கில் மேக்ஸிமம் கோல்டு ஃபிஷ் ப்ரீட் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் டேங்குக்கு கோல்டு ஃபிஷ் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனாலுமே ப்ரீட் ஆகாது. நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய சிமெண்ட் தொட்டியில் ப்ரீடிங் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய தொட்டி இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய பேனர் அந்த கட் அவுட் அதை வச்சு கூட நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ஈஸியாக ப்ரீட் ஆகும். கோல்டு ஃபிஷ்ஷை ப்ரீடிங் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுட்டு கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு ஃபிஷ் ப்ரீட் பண்ணும்போது நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டு வந்து வேஸ்ட்டாக அந்த வாட்டரில் கலந்து வாட்டர் வந்து அழுக்க வைக்கிறோம். அப்படி வாட்டர் அழுக்க வச்சுன்னா ப்ரீடிங் பண்ணுறது நடக்காத காரியமாகிடும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபுட்டு கொடுக்குறத கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃபுட்டு போடாதீங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து பீட்டாஸ் மாதிரி 3-4 நாள்லாம் நடக்காது, ஒரே நாள் தான். அதுக்குள்ளே கோல்டு ஃபிஷ் வந்து எக்லே பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் ஒரு நாள் ஃபீட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோல்டு ஃபிஷ் வந்து எக்லே பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து உடனே கோல்டு ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். அப்படி எடுக்கலைன்னா உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து அந்த எக்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து நீங்கள் உடனே உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டேங்கில் ஃபீமேல் கோல்டு ஃபிஷ்ஷை விடணும். ஃபீமேல் கோல்டு ஃபிஷ்ஷை விட்டதுமா அப்புறமா அரை நாள் கழித்து நீங்கள் வந்து மேல் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஃபீமேல் வந்து நல்ல இடத்த வந்து நல்லா சுற்றி பார்க்கட்டும். அதுக்கப்புறமா ஃபீமேல் ஃபிஷ்ஷை நீங்கள் ஆட் பண்ணும்போதே கூட அந்த வந்து ஃபிஷ்ஷிங் நெட்டு இருக்குல்ல, இந்த கொசு வலை அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா கேட்டிங்கன்னா, கொசு வலையில் தான் ஃபீமேல் கோல்டு ஃபிஷ் வந்து எக்லே பண்ணோம். நீங்கள் வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷை டேங்கில் ஆட் பண்ணும்போதே கொசு வலையை சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபீமேல் ஃபிஷ் வந்து அந்த எக்லே பண்ணுற இடத்த வந்து பார்த்து வச்சுக்கோம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே ஒரு நாளில் எக்கு வந்து லே பண்ணிடும். எக் லே பண்ணதுமே நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிடுங்க. அந்த எக்கு வந்து மேக்ஸிமம் அந்த ஃபிஷ்ஷிங் நெட்டில் தான் விடும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபிஷ்ஷிங் நெட்டு யூஸ் பண்ணுறது அவசியம். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா கோல்டு ஃபிஷ் வந்து வாட்டர்லேருந்து ஏர் எடுக்கக்கூடியது. அதனால் வந்து நீங்கள் லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஏர் வந்து நல்லா நீட்டாக கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் அப்படி ஆட் பண்ண தவறிட்டிங்கன்னா சில டைம் வந்து வாட்டரில் உள்ள ஏர் வந்து குறைஞ்சிரும்.
அப்படிங்கும்போது கோல்டு ஃபிஷ் வந்து ப்ரீத்திங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகும், ப்ரீடிங் நடக்காது. நீங்கள் வந்து கண்டிப்பாக லைவ் பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் கோல்டு ஃபிஷ்ஷும் சரி, இந்த எக்ஸ் லைவ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ் கேட்ச் ஆகி வர்ற ஃப்ரைஸ்க்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து கோல்டு ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறமா கோல்டு ஃபிஷ் வந்து இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு மார்னிங்கே நீங்கள் கோல்டு ஃபிஷ்ஷை செப்பரேட் பண்ணி எடுத்துடணும். அதுக்குள்ளேயே கோல்டு ஃபிஷ் வந்து எக் லைவ் பண்ணிடும். அதனால் வந்து நீங்கள் சீக்கிரமாக எடுத்துடணும். அல்லனா வந்து கோல்டு ஃபிஷ் வந்து எக்ஸெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். கோல்டு ஃபிஷ் எக்ஸ் லைவ் பண்ணதுமே ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுங்கிற ஒரு லிக்யூட் இருக்குது, அதை வந்து நீங்கள் வாங்கி அந்த வாட்டரில் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அந்த எக்ஸுக்கெலாம் ஃபங்கஸ் வந்து எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆகாமல் போயிடும். அதே நீங்கள் பார்த்துக்கிடுங்க. கோல்டு ஃபிஷ் அந்த எக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 24 48 மணி நேரத்துக்குள்ளே எக்ஸ் ஹேட்ச் ஆகிரும். அதுக்கப்புறமா கோல்டு ஃபிஷ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-500 எக்ஸ் வரைக்கும் லே பண்ணும். ஆனால் வந்து இது கம்மியான எக்ஸும் ஹேச்சிங் ஆகும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் லே பண்ணும்போதே பாதி எக்ஸுக்கு டிசீஸ் ஏதாட்டு இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால் உங்கள் எக்ஸ் வந்து சரியாக உருவாகாமல் இருக்கலாம், கரு இருக்காது. அப்படிப்பட்ட சில பல ப்ராப்ளங்கள்லாம் அந்த எக்ஸை சந்திக்க வேண்டியிருக்கும். எக்ஸ் வந்து ஹேட்ச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் கோல்டு ஃபிஷோட ஃப்ரைஸ்க்கு வந்து லைஃப் ஃபீட் கொடுத்து உங்கள் ஃப்ரைஸை வந்து காப்பாற்றிடலாம். ஃப்ரைஸ் வந்து ரொம்ப வேகமாக வளர்ந்துடும். இதில் இன்னொரு மெத்தடு இருக்குது, அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் கோல்டு ஃபிஷ்ஷை ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணி தான் எக்ஸுக்கே வர வைப்பாங்க. ஆனால் அது வந்து ஒரு தவறான செயல். ஏன்னா வந்து அந்த கோல்டு ஃபிஷ்ஷை நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேண்ட் ப்ரீடிங் வந்து 80% அது நடக்காத ஒரு காரியம். ஒரு சில டைம் தான் ஹேண்ட் ப்ரீடிங் சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் ஹேண்ட் ப்ரீடிங்கை தவிர்த்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணும்போது உங்கள் ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஹேண்ட் ப்ரீடிங் பண்ணுறதை தவிர்த்துருங்க. தவிர்த்துட்டு நீங்கள் வந்து நார்மல் ப்ரீடிங் பண்ணுங்கள், ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃப்ரைஸும் ஹேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஜ் ஆக்யூரியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.